ஒரு 90s கிட்ஸ் தானே சார் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்கப்போ பிரபுதேவா சார் வந்து நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷராக இருந்துச்சு? ட்ரீம் மூமெண்ட் தான். நானே ஸ்கூலில் முக்காலெலாம் ஆடி இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா சார், ஜிவி பிரகாஷ், தமன் சார், இவங்க மூணு பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஏதாவது ஒன்று பிக் பண்ணுவேன். விளையாட்டாக சொன்னாங்களோ இல்லையோ, சில வார்த்தைகள் பழிக்கும் இல்லையா டக்குன்னு, அந்த மாதிரி பழிச்சது தான் எனக்கு. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பிரபுதேவாவுடைய நடிப்பில், ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரெக்ஷனில் வெளிவர இருக்க படம் தான் பகீரா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கணேசனை தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ பகீரா மூலமாக நீங்கள் வந்து மியூசிக் கம்போசராக டெபியூ ஆகுறீங்க சார். படம் எப்படி வந்திருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்குது படத்தில்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு மூணு டான்ஸ் நம்பர் அண்ட் ஒன் மெலடி, நாலு சாங் அண்ட் ஒன் தீம். ஓகே சார். ஸோ படத்தில் வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு தீம் சாங் இல்லை ஒரு லவ் சாங் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது அந்த கேரக்டர்ஸாக தான் இருக்கும் படத்தில். ஸோ அவங்களுக்குன்னு பண்ணாமல் அந்த கேரக்டருக்குன்னு நாங்கள் தீம்னு பண்ணலை, பட் அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில மியூசிக் வரும் படத்தில். ஓகே சார். ஸோ பிரபுதேவா சாரோடைய டான்ஸை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஸோ அவரோட டான்ஸுக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கா? யா, இப்போ ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, சைக்கோ ராஜான்னு. அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் கர்நாடிக் அண்ட் ஃபோக் மிக்ஸ்டு ஒரு இது தான். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒரு டான்ஸ் இருக்கும். அது போக இன்னொரு சாங் இப்போ இருக்குது, அது வந்து இவர் மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் பாடியிருக்காங்க அந்த சாங்கு. ஸோ அது ஒரு சரியான ஒரு டான்ஸிங் நம்பர் சாங் அது. ஸோ நீங்கள் ஒரு 90s கிட்ஸ் தானே சார் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்கப்போ பிரபுதேவா சார் வந்து நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷராக இருந்துச்சா, இல்லை இட் வாஸ் அ ட்ரீம் மூமெண்ட் ஃபார் யூ? ஆமாம், ட்ரீம் மூமெண்ட் தான். நானே ஸ்கூலில் முக்காலெலாம் ஆடியிருக்கேன். அப்படியா? சூப்பர் சார். அது ஒரு சின்ன வயசில் எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஆடியிருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம பாட்டு பண்ணி அவர் ஆடுறாருன்னும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட். அதை நான் என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் அதே நேரத்தில் அது கரெக்டாகவும் ஜஸ்டிஃபை பண்ணணும். ரொம்ப எதிர்பார்க்க என்ன இப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி இருக்காது கண்டிப்பாக, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் நம்பராக வந்திருக்கு. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் கம்போசராக இந்த படத்து மூலமாக டெபியூ ஆனாலுமே நீங்கள் பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஒரு மியூசிக் ப்ரோக்ராமராக, மியூசிக் சூப்பர்வைசராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஜிவி பிரகாஷ் கூட, தமன் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு சார்? யா, அது ஆக்சுவலாக ஆமாம், நான் நிறையா பேருக்கு ஹிப்ஹாப் தமிழ் அவர்லேருந்து எல்லா கம்போசர்ஸ்க்கும் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நான் நிறையா பண்ணது வந்து ஜிவி ப்ரோக்கும் ஹிப்ஹாப் தமிழாக்கும் நான் நிறையா பண்ணியிருக்கேன், அப்புறம் வித்யாசாகர் சார். ஸோ இப்போ வந்து அதான் அவங்களோட ஒர்க் பண்ணுறது என்னென்னா, ஒருத்தங்க ஒரு ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு போவேன். அண்டு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் பண்ண நிறைய விஷயங்கள் ஹிட் ஆகிருக்கு அவங்க கூட சேர்ந்து. என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் இவங்களோட சேர்ந்து? ஹிப்ஹாப்க்கு சொல்லணுன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அப் டு ஆக்ஷனில் கொஞ்சம் வரைக்கும், அதில் தனி ஒருவன் அந்த நிறையா அரண்மனை டூ, கலகலப்பு டூ அண்ட் நிறைய படங்கள் ஆம்பளையிலேருந்தே இருக்கேன். ஸோ அவரோட பீஜம் எல்லாமே நான் தான் வாசிப்பேன். இப்போ ஜிவி ப்ரோக்கு பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணதே நான் சிகப்பு மனிதன் படத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ தெரியல, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. மார்க் ஆண்டனி வரைக்கும் இருக்கேன். ஸோ தெரியல, நான் பண்ணேன் தெரியல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் தெரி கொம்பன், அப்புறம் சூர்ய ரிப்போர்ட்ரு சாங்ஸ் எல்லாம் நான் பண்ணது. அண்டு அப்படியே இப்போது அசுரன். ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஸ்டைல், ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் அவருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்டனாக இருந்தாலுமே, ஹிப்ஹாப் தமிழா சார், ஜிவி பிரகாஷ், தமன் சார், இவங்க மூணு பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஏதாவது ஒன்று பிக் பண்ணுவீங்களா? இல்லை, ஒரு ப்ரோக்ராமராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் பிக் பண்ணல முடியாது. யாருக்கு எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதான் ஒரு ப்ரோக்ராமரோட வேலையே. அங்கே போயிட்டு நம்ம வந்து சி, ஒரு டிரைவர்னு வேலைக்கு சேர்ந்துட்டோன்னா எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டணும். நான் சொல்கிறது கார் டிரைவராக போகணும். அப்போ எல்லா இந்த கார் தான் கம்ஃபர்டபுள்னு கிடையாது, இல்லை எதாக இருந்தாலும் அதை கரெக்டாக டிரைவ் பண்ணணும். அந்த வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு வரேன்.
ஓகே சார். ஸோ நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸோட நிறைய டாப் படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போது அவங்க ஸ்டூடியோவில் பாடுறதுக்கு வரப்போ தனுஷ் சாராக இருக்கலாம், இல்லை யாராவது வரப்போ வந்து ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், இல்லை அந்த அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்திருக்கு? நான் வந்து ஹீரோஸ் அவ்வளோவா மீட் பண்ணி பேசினது கிடையாது, பட் எனக்கு வந்து டைரக்டர்ஸோட நிறையா இருக்குது. சுந்தரசி அண்ணனாக இருக்கட்டும், அட்லி ப்ரோ, இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா பக்கத்தில் இருந்து சீன்ஸ் பார்ப்பாங்க, அப்போ பேசுவாங்க, அப்போ சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா எனக்கு ஆதிக் ப்ரோவே வந்து அப்படி தான் பழக்கம். ஓகே. ஸோ நான் வந்து த்ரிஷால நயன்தாரா வாசிச்சிட்ருக்கேன், அந்த படம் வாசிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தர் தான் அங்கே வாசிக்கிறேன். அப்போது அந்த நேரத்தில் சாங்ஸ் முடிச்சாச்சு, ஆர்ஆர் வந்துருச்சு, நான் வாசிச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொன்னாலும் நான் அதை டக் டக்குன்னு வாசிச்சிடுவேன். யார் ஆதிக் ப்ரோ கேட்குறது. ஒரு டைமத்துக்கு அப்புறமா ஜி ப்ரோ என்ன பண்ணானா, விளையாட்டா டே போடா அவன் டேரக்டர் வந்துட்டு அவன் மியூசிக் டேரக்டர் கூப்பிட்டு போ, அந்த அளவுக்கு எங்களை ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. நான் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அந்த டயத்தில் தான் ஆதிக் ப்ரோ சொல்லிகிட்ருப்பார், ப்ரோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஒரு 4-5 இயர்ஸில் நீங்கள் மியூசிக் டேரக்டர் ஆகிடுவீங்க. நான் சொன்னேன், ப்ரோ சும்மா இருங்க, வாசிட்டு இருக்க இடத்துல இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பாகிடும் ப்ரோ கேட்டாங்க. நான் ப்ரோ அவரே அதான் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன அவர் சொல்லலாம் ப்ரோ, நீங்கள் இங்கே போய் சொல்லாதீங்க அப்படின்னேன். ஆனால் உண்மையாகவே சொன்னால் 4.5 இயர்ஸில் எனக்கு அவரே கொடுத்த படம் தான் பஹீரா. ஸோ அன்றைக்கி அவங்க விளையாட்டாக சொன்னாங்களோ இல்லையோ, சில வார்த்தைகள் பழிக்கும் இல்லையா டக்குன்னு, அந்த மாதிரி பழித்தது தான் எனக்கு. அதனால் எனக்கு நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து டைரக்டர்ஸோட நம்பி என்னை விடுவாங்க அந்த மியூசிக் டைரக்டர். ஸோ அங்கே உங்கள் ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். அப்படி கொடுத்தது தான் எனக்கு பஹீரா. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து செவரல் இயர்ஸாக இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த ஜேர்னி எங்கே தொடங்குச்சு அண்டு எப்படி போயிட்டுருக்கு? அதாவது மியூசிக் வந்து எனக்கு ஆரம்பித்தது வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து. எங்கள் அப்பா ஒரு லைட் மியூசிக் சிங்கர். ஸோ அவர் கூட நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நிறையா போயிருக்கேன். லைட் மியூசிக் கச்சேரியில் நான் ஒரு ட்ரம்மர், அதுக்கப்புறம் நான் அடையார் காலேஜில் டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் பர்கஷன் இதெல்லாம் படித்தேன். அப்புறம் கேஎம் கன்சர்வேட்டரியோட ஃபஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அங்கே ரஹ்மான் சாரோட ஸ்டூடெண்ட், அங்கே ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அங்கேருந்து அப்படியே டெவலப் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் சினிமாவுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கிட்டது வந்து தமன், அதாவது அவர்கிட்ட தான் அது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அவரோட கிக்கு டைம் அது, கிக்கு அண்ட் மாஸ்கோவின் காவிரி அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்து தான் நான் எல்லாேருக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். லைக் அந்த மெரினா கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அந்த படம் அதுலேருந்து அப்படியே ஒரு ஒருத்தருக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ அப்படியே பிரான்ச்சஸ் டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஹரி சாருக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் வித்யாசாகர் சாருக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஹிப்ஹாப் வந்து எனக்கு அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு. ஸோ நான் இப்படி பண்ணுறோம், அவர் இப்படி வரவும் டக்குன்னு நாங்கள் மியூசிக்கலாக டக்குன்னு சேர்ந்துட்டோம். அண்ட் ஜிவி ப்ரோக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு நிறையா பேருக்கு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தது தான் இதான் என்னுடைய ஜேர்னி. சூப்பர் சார். ஸோ ரஹ்மான் சாரோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவர் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டீச் பண்ணியிருக்காரா, இல்லை அவர்கிட்டேருந்து ஒரு லெசன் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச்ன்றதுனால எங்கள் கூட நிறையா இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா கிளாஸஸ் நடக்கும்போது சம்டைம்ஸ் டக்குன்னு வருவார். சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய சார் இருப்பார் தாஸ் டேனியல் சார்னு, அவர் கூட உட்காந்துட்டு இந்த மாதிரி ரிசப்ஷனில் ப்ராக்டிஸ் பேட் வச்சு நான் அதை வாசிட்டு இருப்பேன். அது டக்குன்னு சார் வந்தோடனே நான் நிறுத்திட்டு எழுந்துட்டேன். எழுந்தோடனே யாருக்கும் எதுவும் நிறுத்தக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு அப்படின்வார். அது மாதிரி நிறையா நல்ல எங்களோட லஞ்சு சாப்பிடுவார் ரஹ்மான் சார். அந்த மாதிரி எங்களுக்கு நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு. எங்களோட டவுட்ஸ்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம், அதுக்கு நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவர் எப்பயும் சொல்கிறதுனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணதுனால தான் நீங்கள் இன்றைக்கி இந்த கொஷனுக்கு வந்திருக்கீங்க. ஃபாலோ பண்ணதுனால இல்லை, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பர் சார். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகியிருக்கீங்கன்றப்போ இந்த ஒரு விஷயம் நான் ரஹ்மான் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், இப்போவும் அவரோட ஒர்க்லேருந்து எனக்கு வந்து இது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எது சொல்லுவீங்க சார்? சார்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கலாம். டிசிப்ளின் ஃபஸ்ட்டு விஷயம், அதுலேயே எல்லாமே அடங்கிடும். ஓகே சார். ஸோ பாகீரா படம் பெரிய சக்ஸஸ் ஆகும், இன்னும் உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்கும் தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.